பெட்ரோல் போடும், எல்லா இடமும் பெட்ரோல் போடும், இருக்கிறாங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு வாட்டர் சப்ளை, நிறைய பேருக்கு வாட்டர் போடுவாங்க தண்ணி. டூ தௌசண்ட் கான்டாக்ட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதோட ஃபஸ்ட் பார்ட் இந்த வீடியோ பண்ணுறேன். 2000 கான்டாக்ட் எட்ஸும் எடுக்க முடியும்னா நம்ம எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்துறது, நம்ம கான்டாக்ட் லிஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் ஒன் வந்துட்டு, நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆட்டோ மெக்கானிக் இருப்பாங்க. ஆட்டோ மெக்கானிக்னால் என்ன சொல்லுவாங்க, காரு ரிப்பேர் பண்ணுறது, பைக் ரிப்பேர் பண்ணுறது, ஸ்கூட்டி ரிப்பேர் பண்ணுறது, சர்வீஸ் கொடுக்குறது அப்படின்னு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் முதல்ல இருந்தே நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, பெரியால் ஆகும்போது, அதுக்கப்புறம் இடம் மாறுவீங்க, ஒவ்வொரு சிட்டி மாறுவீங்க, அங்கங்கே நீங்கள் போகும்போது உள்ளே அந்த மெக்கானிக்ஸ் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ரிலேட்டிவ்ஸில், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல, அங்கங்கே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்ஸ் கிடைப்பாங்க, ஆட்டோ மெக்கானிக்ஸ். ஸோ அவங்களோட பேர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கணும். உங்கள் லிஸ்ட்டில் வந்து யாராவது அக்கௌண்ட்டன்ட் இருப்பாங்க. அக்கௌண்ட்டன்ட்னா வந்து பேங்க்கில் அக்கௌண்ட்டண்ட்டாக இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு வேலையில் அக்கௌண்ட்டண்ட்டாக இருப்பாங்க. அக்கௌண்ட்ஸ் வேலை எல்லாம் எடுத்தாலும் உங்கள் லிஸ்ட் வரும். அல்லது உங்கள் காலேஜில் படித்த அக்கௌண்ட்ஸ் மக்கள் இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸில் இப்போ மெயினாக இருக்கிறவங்க இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அந்த அக்கௌண்ட்ஸ் வேலை பார்ப்பாங்க. எங்கேயாவது வந்து ஒரு சொசைட்டியில் அந்த அக்கௌண்ட்ஸ் வேலை பண்ணிட்டு போவாங்க, ஒரு ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் வேலை பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு நீங்கள் எடுக்கணும், யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குறோம் அப்படின்னு. நிறைய பேர்கிட்ட வந்து நீங்கள் பேங்க் லோன் வாங்குவீங்க இல்லையா. பேங்க் லோனை பற்றி தெரியும். ஸோ அந்த பேங்க் லோன்காரங்க பாருங்கள், யார் யார் அவங்க லோனில் வந்து கனெக்ட்ஸ் வந்திருக்கா, நீங்கள் எந்தெந்த பேங்க்ஸ் கூட இருக்கீங்க, அந்த பேங்கில் உள்ள எம்ப்ளாயீஸு, எந்த யாரெல்லாம் பேங்க்ஸில் வேலை பார்க்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸு, இந்த ஒரு பேரில் பாருங்கள். பேங்க் சம்மந்தப்பட்ட, பேங்க்குன்னு நினச்சோன்னா யாரெல்லாம் ஞாபகம் வரும் அந்த லிஸ்ட்டு. நிறைய பேர் வந்துட்டு குழந்தைகள் பராமரிப்பு ஒன்று நடத்துவாங்க. நம்ம ஊர்லலாம் இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் நீங்கள் சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு வேலைக்கு போவாங்க. ஸோ குழந்தைங்களை விட்டு போகிறதுக்கு ஆளுகள் பார்த்து விடுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்துக்கிட்டது ஆயா அந்த மாதிரி இருப்பாங்க. குழந்தைங்களை வந்து மசாஜ் பண்ணி விடுவாங்க, குளிப்பாட்டி விட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை கேர் பண்ணுறது, குழந்தைங்களை வீட்டிலருந்து பார்த்துக்கிட்டது, நம்ம குழந்தைங்க வந்து விட்டுறது, இந்த சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரோ உங்கள்கிட்ட கனெக்ட் உள்ளவங்களோ அல்லது உங்களுக்கு ஞாபகம் வந்தவொடனே வர்றது யார் அப்படின்னு அந்த லிஸ்ட் எடுக்கலாம். இதில் வந்து ஏஜெண்ட்டு கூட இருப்பாங்க. இந்த மாதிரி குழந்தை கேரிங் பண்ணதுக்கு வந்து ஆட்கள் வீட்டுக்கு அனுப்புறது வைக்கிறது, அந்த மாதிரி ஏஜெண்ட் கூட இருப்பாங்க, அந்த லிஸ்ட் எடுக்கலாம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், இந்த விஷயம் என்னென்னு தெரியாமல் இருக்கலாம், அதை விட்டுருங்க. யாராவது கார் டீலர் இருப்பாங்க, நீங்கள் எத்தனையாவது இடத்துல கார் விசாரிக்க போயிருப்பீங்க, கார் வாங்க போயிருப்பீங்க, செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கியிருப்பீங்க, அல்லது கார் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவர் கால் சேர் பண்ணுறார், இவர் வந்து ஏஜெண்ட்டாக இருக்கார் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு லிஸ்ட் கிடச்சிருக்கும், அந்த லிஸ்ட்டு எடுங்க. அந்த கார்ன்னு சொன்னால் யாரெல்லாம் ஞாபகம் வருவா, கார் சேல்ஸு சொன்னால் யாரெல்லாம் ஞாபகம் வருவா, கார் விற்பனை பண்ணுறது யாரெல்லாம். இப்போ எனக்கு வந்து நான் மாருதி இது எல்லாத்துலேயும் சேல் பண்ணேன். இப்போ நான் கார்னு எடுத்துகிட்டேன் அப்படின்னா, பாம்பேயில் உள்ள மாருதி கார், மாருதி சேல்ஸ் பண்ணுற அவ்வளோ ஏஜென்ட்ஸ், அவ்வளோ ஷோரூம்ஸு, பசங்களும் குழந்தைங்களும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு கார்னு சொன்னோன்னா ஒரு 2000 பேர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வருவாங்க. ஸோ உங்களுக்கு கார்னு சொன்னால் எத்தனை பேர் ஞாபகம் வராங்க. டென்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் யார் பண்ணுறது, டென்டிஸ்ட்னால் என்ன சொல்லுவாங்க, பல்வலிக்காக நீங்கள் அது போயிருப்பீங்க. இது வந்து வெறும் டாக்டராக கூட இருக்கலாம், டாக்டர் மட்டும் இல்லாமல் வேறு வகையிலையும் யாரும் இருக்கலாம். ஸோ அந்த டாக்டர்னு சொன்னோட உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது, நான் சொல்கிறது தான் எழுதுங்க. ஏன்னா டாக்டர்னு சொன்னோன்னா யாரெல்லாம் ஞாபகம் வருது, என்ன சொல்லுங்க, வயிற்று டாக ஒவ்வொருத்தரும் தனித்தனி டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த டாக்டர்ஸ் லிஸ்ட்டு யாரெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு இவங்களாம் எப்படி பார்க்கணும், எப்படி பேசணும், எப்படி க்ளோஸ் பண்ணணும் கமிங் வீடியோஸில் பார்ப்போம். டாக்டர்ஸ் வித விதமான டாக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, மண்டைக்கு டாக்டர், கண்ணுக்கு டாக்டர், பல்லுக்கு டாக்டர், ஏன்டி த்ராட்ஸ் இருப்பாங்க, குழந்தைங்களுக்கு டாக்டர்ஸ் இருப்பாங்க. இவங்க சொன்னால் யாரும் ஞாபகம் வருது, இவங்களை என்னைக்கா பார்த்துருக்கீங்களா, பேசுகிறீங்களா. இப்போ நிறைய பேர் வந்துட்டு வெறும் நான் கம்ப்யூட்டர் பார்த்தோம் வச்சோம் மறந்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க. சிலவங்க டாக்டர் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு எந்தெந்த டாக்டர்ஸ் ஞாபகம் வராங்க, சின்ன பிள்ளை இருக்கும்போது உள்ள டாக்டர்ஸு, பெரியாளாதுக்கப்புறம் டாக்டர்ஸு, இப்போ இருக்க டாக்டர்ஸு, டாக்டர் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட டாக்டரு, எங்கே அது எங்கெல்லாம் டாக்டர்ஸ் தெரியுதோ அந்த டாக்டர் லிஸ்ட் எழுதுங்க. ரொம்ப முக்கியமானது வந்துட்டு நம்ம பெட்ரோல் போடுவோம், எல்லா இடமும் பெட்ரோல் போடுவோம். ஸோ வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு கையெழுத்து போட்டு வர்றது நம்ம கொஞ்சம் ரெண்டு கேள்வி கிண்டல் பேசி அந்த மாதிரி பேசி
இப்போ நான் சில பெட்ரோல் பம்ப்லாம் போனோம்னா வெறும் பெட்ரோல் போட்டு வர மாட்டேன். ஆ என்னாச்சு அதனாச்சு அவர் என்ன வேறு வேலையா அங்கே அனுப்பியிருக்காரு எந்த ஊர் நீங்கள் சைடு அப்படின்னு இந்த பெட்ரோல் போட்ட இடத்துல அது பேசுகிறேன். அப்புறம் பார்த்தா அந்த சில இடத்துல வந்து பெட்ரோல் இல்லைன்னு போனாலும் சரி அவங்க போட்டு கொடுக்குற அளவு ஒரு ஒரு பழக்கம் வந்து உருவாக்கிறோம். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பெட்ரோல் பங்க் போகிறீங்க, எவ்வளோ பேர் கூட பேச போகிறீங்க, அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் எதாவது பேச முடியுமா, சிரிக்க முடியுமா, அதை சொல்ல முடியுமா, ஒரு இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா, ஸோ ஒரு தடவைக்கு 2 தடவை அதை பேச முடியுமா, கனெக்ட் எப்படி பேசணும், நம்பர் எப்படி எடுக்கிறது வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட் எடுத்துங்க அவங்க நம்பர்ஸ் இருக்காங்கட்ட அப்படின்னு. எல்லோரும் வந்து முடிவிட்ட கண்டிப்பாக போவாங்க. ஸோ நீங்கள் முடிவிட்ட போகிற ஆள் யார், எகெயின் வந்து நீங்கள் முதல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது முடிக்கட்டது, இப்போ முடிவிட்டது, பிறகு முடிவிட்டது, நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு மாறும்போது அங்கே முடிவெட்ட இருந்தவங்க அப்படின்னு தேடி 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 பிடிங்க. எங்கே எங்கே வந்து உங்களுக்கு முடிவெட்டுறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க, ஹேர் ஸ்டைலிஸ்ட், ஹேர் ட்ரெஷர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வேலை பார்க்குறவங்க தெரியுமா, சமையல் வேலை பண்ணுறது, வீட்டு துடு தூக்கி வைக்கிறது, பாத்திரங்கள் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ண முடியும். இவங்களெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எங்கள் வீட்டிலலாம் வேலைக்கு வர ஒரு லேடி வந்து அவங்க கிட்டத்தட்ட லட்ச லட்சமாக வந்து சேமிப்பு வச்சுருக்காங்க, சேவிங்ஸ் சார் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து வேலை பார்த்து வேலை பார்த்து 25,000-30,000 மினிமம் மாதம் சம்பாதிப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 5-6 வருஷம் வேலை பார்த்தாலே அவங்களுக்கு நல்ல அமௌண்ட் செலவு செலவு கிடையாது. வாடகை வீட்டில் இருப்பாங்க, அல்லது ரொம்ப சின்ன வீட்டில் இருப்பாங்க, செலவு ரொம்ப பார்த்து செலவழிப்பாங்க. ஸோ அவங்களோட இன்கம் பயங்கரமாக இருக்கும். சிலதுங்க வந்துட்டு வேறு செலவழிக்கிறதும் கரெக்டாக இருக்கும். பட் அவங்களெல்லாம் வந்து நான் 2 மட்டும் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டோட டி இமேடு அவங்களும் நல்ல துட்டு நல்ல பணம் நல்லா சம்பாதிச்சு இருக்காங்க. அவங்களும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு யாரெல்லாம் இருந்தால் ஞாபகம் வரும், ஏகேன் வந்து யார், அவங்கள எப்படி பேசணும், என்ன க்ளோஸ் பண்ணணும் அப்புறம் இருக்காது. பட் அட்லீஸ்ட் அந்த லிஸ்ட் யார் அப்படின்னு எடுங்க. நம்மளை சுற்றி சுற்றி நிறைய இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க இல்லையா, எல்ஐசி ஏஜென்ட் இருக்கும், அந்த கடைக்கு ஏஜென்ட், அந்த ஏஜென்ட், இந்த ஏஜென்ட், பயங்கர எல்லாத்துக்கும் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருப்பாங்க. வெறும் பாடி சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் காரு காருக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குவாங்க. அவங்க பைக் இன்சூரன்ஸ் அவங்களுக்கு பார்ப்பீங்க, விவசாயத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க, எங்கெல்லாமே இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எவ்வளோ இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அவங்கெல்லாம் அவங்க கனெக்டில் வந்திருப்பாங்க, ரொம்ப முதல்ல அப்ரோச் பண்ணியிருப்பாங்க, முன்னாடி அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க எந்த காரணத்தை கொண்டும் உங்களை விட மாட்டாங்க, அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து மெடிக்கல் கடைக்காரங்க, அவங்களுக்கு எவ்வளோ மெடிக்கல் கடைங்க ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, பழைய கடை புது கடை இந்த கடை அந்த கடைக்கு போவீங்க, இந்த கடை போவீங்க, என்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுவீங்க, கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருப்பீங்க. அவங்க நம்பர்ஸ் எதாவது, எப்போ எனக்கு மருந்து தேவைப்பட்டால் உனக்கு ஃபோன் பண்ணால் என்ன பண்ணலாம் அப்படி, அந்த மாதிரி விஷயங்கள். இவங்களை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பேசுகிறது, பிஸ்னஸ் எப்போ வச்சுருந்தது அப்படிங்கிறது ரெண்டாவதில் பார்ப்போம். ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குங்க. அப்புறம் வந்து ஜென்ரல் கடைக்காரங்க, ஜென்ரல் கடைக்காரங்கன்னா நான் ஒவ்வொரு கடைக்காரங்களும் அப்புறம் வரேன். பட் ஜென்ரலில் கடை அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு யாரையும் வரும், ஒரு பான் கடையாக இருக்கட்டும், ஒரு பீடா கடையாக இருக்கட்டும், எதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிராணா கடையாக இருக்கட்டும், கிராணான்னு என்ன சொல்லுவாங்க, காய்கறி கடை, பலசரக்கு கடை, மாவு அரைக்கிறதுக்கு போகிற கடை, இப்படி கடைகள் எடுத்துகிட்டா எவ்வளோ கடைகள் உங்களுக்கு வரும், அந்த ஒரு கடைகள் எடுத்துருங்க. அப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், வீடு ஏஜென்ட் பண்ணி கொடுக்குறவங்க. வீடு ஏஜென்ட் சொன்னோன்னே யாரெலாம் ஞாபகம் வருது, இப்போ என்ன சொன்னேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு 7-8 ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ஞாபகம் வருவாங்க. அப்புறம் என்னோடய காலேஜ் மேட்ஸில் யாரெல்லாம் இப்போ ரியல் எஸ்டேட்ஸை மெயினாக இருக்கா அப்படி இருப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் யார் வந்து நிலம் வாங்கி விற்கிறது அந்த மாதிரி விஷயத்தில் இருப்பாங்க. டக்குன்னு ரியல் எஸ்டேட்ஸ்னா ஒரு பெரிய லிஸ்ட் ஞாபகம் வரும், அந்த லிஸ்ட் யார் அப்படின்னு எடுங்க. அது தவிர இன்னும் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏஜென்ட், ஏஜென்ட் என்ன சொல்லுவாங்க, டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு, ஃப்ளைட் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் அந்த மாதிரி புக் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் இருக்குது அப்படின்னால ஏஜென்ட் வருவாங்க. அந்த லிஸ்ட் எடுங்க. காண்டாக்ட் லிஸ்ட் எடுக்கிறத சொல்கிறேன், காண்டாக்ட் லிஸ்ட் எடுக்கிறத சொல்கிறேன், இது ஒன்று. அப்புறம் வந்து எல்லா ஏஜென்ட்டும் என்ன சொல்லுவாங்க, எந்தெந்த ஊருக்கு போகிறது, மொரிஷியஸ் போகிறது, அங்கே போகிறது, சிங்கப்பூர் போகிறது, சிம்லா போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஏஜென்ட் லிஸ்ட்னா செம லிஸ்ட் இருப்பாங்க. பட் எங்கேயாவது உங்களுக்கு ஞாபகம் வருது ஏஜென்ட்னா, நான் கூகுளில் போய் எடுக்க சொல்ல. பட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரிலாம் ஏஜென்ட்னு யாராவது இருப்பாங்க, ஒரு தடவை பேசியிருப்பீங்க, அப்படி இருப்பீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் ரைட்டா. ஒன்று அடுத்த வந்து ஆர்கிடெக்ட்னு பார்க்கலாம். ஆர்கிடெக்ட் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கெலாம் அந்த POP பண்ணுறவங்க, வீட்டு டிசைன் பண்ணுறவங்க, இன்டீரியர் வேலை பார்ப்பாங்க, இவங்களாம் ஆர்கிடெக்ட் சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து யார் அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி
சொன்னவுடனே யாரெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னா, என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் ஆர்கிடெக்டாக இருக்காங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பொண்ணு இருக்குது, என்னோட இன்னும் ரெண்டு மூணு பேர் ஆர்கிடெக்ட் ஏஜென்ட் மாதிரி எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ அது யாருன்னு பாருங்கள். ஓகே, பொண்ணு. அடுத்தது வந்து பஸ் டிரைவர். பஸ் ஓட்டுறது எத்தனை ஒரு ஃப்ரெண்ட் திடீர்னு, என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா வந்து பஸ் டிரைவர், அவருங்க வந்து பெங்களூர் போகிறது அதெல்லாம் அதில் இருப்பார். இந்த பெரிய பெரிய நைட்டு பஸ் ஓட்டுறது அந்த மாதிரி நல்ல சம்பாத்தியம் நல்லா இருப்பாங்க அந்த மாதிரி. அவங்களாம் பஸ் டிரைவர் சொன்னோன்னு உங்களுக்கு எத்தனை பஸ் டிரைவர் ஞாபகம் வருது அப்படின்னு. ரெண்டாவது வந்து ஒன்று ஞாபகிக்கலாம்னா, நீங்கள் எப்போல்லாம் பஸ் டிரைவ் பண்ணுறீங்களோ அந்த பஸ் டிரைவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலாம். நானும் பஸ் டிரைவர் பண்ண நைட்டில் தான் போய் பக்கத்தில் உட்காந்து விடுவேன், இது என்ன இங்கே போகுது அப்படியா, இது என்னச்சு அது என்னச்சு அப்படின்னு சிலரும் கோபப்படுறாங்க, ஏ டிஸ்டர்ப் பண்ணாதவா அப்படின்னு சொல்லி. பட் முதல்ல நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசி வச்சிட்டிங்கன்னா, நைட்லலாம் எல்லாம் தூங்கிட்டு இருப்பேன், நான் போய் பஸ் டிரைவர் கூட உட்காந்துட்டு அந்த ரோட்டை எனக்கு டிரைவ் பண்ண பார்க்குறப்போ பிடிக்கும். அப்படி பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன். கான்டாக்ட்ஸ் எடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்னா எடுக்கலாம். ஒன்று வந்து இதுவரைக்கும் முடிஞ்சது எடுங்க, அல்லது இனி வரப்போகிற பஸ் டிரைவர்ஸ் எவ்வளோ பஸ் டிரைவர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி எடுங்க. சரி, அகைன் பஸ் டிரைவர்ஸ் எடுத்தாச்சுன்னா போயிடும் உங்களுக்கு, கார் டிரைவரு, வேன் டிரைவரு, டெம்போ டிரைவரு, எத்தனை மாதிரி வகைகள் இருக்கோ வந்து. அந்த மிஷின் சாமான்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டிரைவர் இருப்பாங்க அந்த மாதிரி டிரைவரு, ஜிவிபி ஓட்டுற டிரைவரு, இந்த மாதிரி பெரிய பெரிய டிரைவர்ஸ் யாரெல்லாம் உண்டு என்ன தேடுங்க. அந்த டிரைவர் எத்தனை பேர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. சரி, வேறு வந்து இங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல, பிஸ்கெட் பண்ணுறவங்க, பேக்கரிக்காரங்க. பேக்கரின்னு சொன்னோன்னு எனக்கு நம்ம ஃப்ரெண்ட் நாலஞ்சு தெரிஞ்ச வருவாங்க, அவங்க பேக்கரி வச்சுருக்கிறதும் பேச்சில் வேலை பார்க்குறதும் அந்த மாதிரி. பேக்கரி லிஸ்ட் எடுங்க, உங்களுக்கு பேக்கரியோட பேக்கரியில் யாரெல்லாம் இருக்கா அவங்களோட ஃபுல் லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். அதுமாரி ஃப்யூச்சர்லையும் போய்ட்டு நீங்கள் எங்கேயாவது பேக்கரி கடைக்கு போவீங்க, எதாவது சாப்பிடுவீங்க, எனக்கு ரெண்டு தான் பேசுங்க என்னையாவது அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள வந்து காண்டாக்ட் நம்பர் எடுக்கலாம் பேக்கரி பண்ணுறவங்ககிட்ட. கம்ப்யூட்டர் எடுத்துக்கலாம், கம்ப்யூட்டர் எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் ரிப்பேர் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் வந்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் வேணுமான்னு கேட்குறது வந்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் சர்வீஸ்க்கு வந்திருப்பாங்க, கம்ப்யூட்டர் நான் சேல் பண்ணுது அப்படி சொல்லி வந்திருப்பாங்க. எனக்கு இங்கே பாம்பேல வந்து தமிழ்காரங்க ரெண்டு இருக்காங்க செம்பூரில், அவங்க கம்ப்யூட்டர் சேல் பண்ணுறாங்க, கம்ப்யூட்டர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மெக்கானிக்னா என்ன சார், கம்ப்யூட்டர் சரி பண்ணுறவங்க அந்த மாதிரி. அவங்க கூட எப்போ பேசியிருப்பீங்க, ரெண்டு கனெக்ட் வந்திருப்பீங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 7 லேப்டாப் வாங்கியிருக்கேன் என் லைஃப்பில், 7 8 லேப்டாப் வாங்கியிருப்பேன். இப்போ மேக்கு, பட் முதல்ல எல்லாமே அந்த மாதிரி லேப்டாப் வாங்கியிருப்பேன். அப்போ ஒவ்வொருத்தர் ஏஜென்ட்டையும் ஒவ்வொரு இடத்துல வாங்கும் போதும் முதல்ல செகண்ட் ஹேண்ட் வாங்கினேன் அந்த மாதிரி எடுத்தோடனே எனக்கு அவங்க ஞாபகம்லாம் வந்துடும். ஸோ அவங்க வந்து ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் எல்லாம் கனெக்ட் இருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட யாருன்னு எடுத்துட்டிங்கன்னா பயங்கர லிஸ்ட் எடுத்துடலாங்க. சம்மந்தமெல்லாம் இன்னொரு லிஸ்ட் எடுக்கலாம், அதாவது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு என்ன சொல்லலாம், நம்மளோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நம்மளோட குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப பக்கத்து வீட்டு பிள்ளைகள் ரொம்ப நம்ம கூட இருந்து இருந்துச்சுன்னா அந்த பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு, எங்கேயாவது உங்களுக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி தம்பிக்கோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க கூட எப்போ நீங்கள் எங்கேயாவது பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க, அந்த மாதிரி லிஸ்ட்டு வந்து எடுக்கலாம் நீங்கள். அதை தவிர நீங்கள் வந்து நிறைய கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கிளப்புன்னு சொன்னால் நாலஞ்சு பேர் வராங்க, கிளப்புன்னு சொன்னால் நம்ம கூட வேலை பார்க்குறோம், கிளப்பில் வேலை பார்ப்போம், நம்ம ஃப்ரெண்டு நாலஞ்சு பேர் கிளப்பில் இருப்பாங்க, அவங்க வந்து புது புது கிளப் ஆரம்பிச்சிருப்பாங்க, அந்த மாதிரி கிளப் மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை எடுங்க, கிளப் மெம்பர்ஸ் அந்த மாதிரி அதை எடுக்கலாம். அப்புறம் வந்து டெலிவரி பர்சன்னா யார் வந்து டெலிவரி கொடுப்பா, உங்களுக்கு யாரெல்லாம் டெலிவரி கொடுக்க வந்திருக்கோம் அவங்க நம்பர் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு நம்பர் பேசலாம், தனி குடி கேட்பா அப்படின்னு கேட்டேன், ஏப்பா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு, வேலை கேட்கல, ஏதாவது அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற மாதிரி. டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுன்னா டெலிவரி பாய்ஸோட ஃபுல் ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வர எல்லா டெலிவரி பாய்ஸோட நான் பேர் நம்பரு அவங்க என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்களும் ஃப்யூச்சரோட டெலிவரி பாய்ஸோட நேம்ஸ் நம்பர்ஸ் அது உங்களுக்கு வேணும். டெலிவரி முடிச்சதுக்கு வர மாதிரி இப்போ என்ன சொல்லுவாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்ன, தீயணைப்பு படை வீரர்கள்னு சொன்னோன்னு யாராவது ஞாபகம் வருதா, யாரெல்லாம் தீயணைப்பணையில் வேலை பார்த்தா, என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னோன்னே யாராவது 2-3 பேர் ஞாபகம் வராங்க, பெரிய ஒரு ஞாபகம் வருது, 2-3 பேர் தீயணைப்பணையில் இருந்தாங்க, வேலை பார்த்தாங்க, இவர் இவரோட அப்பா வந்து தீயணைப்பில் தான் இருக்கார், அந்த மாதிரி விஷயங்கள் அந்த நம்பரை தெரியிடுங்க. அப்புறம் வந்து ஜுவல்லரி எடுத்துட்டோன்னா தங்க கடையில் யார் வேலை பார்க்கா, தங்க வியாபாரியாக இருக்கட்டும், தங்க கடையில் சேல்ஸ் பண்ணாலும் இருக்கட்டும்,
தங்க டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கடை வச்சிருக்கவங்களா இருக்கட்டும், தங்க வியாபாரி அப்படின்னு சொன்னோன்னு உங்களுக்கு எவ்வளோ தங்க வியாபாரிகள் ஞாபகம் வராங்க, தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே ஞாபகம், தங்கம் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது, தங்கம்னா இங்கெல்லாம் தங்கத்துக்கு மேலே வந்து இந்த கருப்பு பாசி மாதிரி போட்டுறதுக்கு அதுக்கு ஒருத்தர் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த யார் அப்படின்னு பாருங்கள் தங்க வியாபாரிகள். அப்புறம் வந்து ஃப்ளோர் பண்ணுறாங்க, ஃப்ளோர் பண்ணுறதுனா பூக்கள்லாம் பண்ணுறது யார், எத்தனை பேர் பாருங்கள் பூக்கள் பண்ணுறது எத்தனை பேர்னா, பூ செட் பண்ணுறது அங்கெல்லாம் இருக்கான்னு தெரியல, பட் பொக்கே பண்ணுறவங்க நிறைய இருப்பாங்க, கல்யாணத்துக்கு வந்து ஃப்ளவர் மாட்டுறது நிறைய இருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் பொக்கே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மெயிலில் போவாங்க, மெயிலில் போய் என்ன செய்வாங்க, கூட்ஸ் வண்டி ஓட்டுறவங்களாம் இருப்பாங்க. எங்கள் தங்கச்சி விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கூட்ஸ் வண்டி ஓட்டுறவங்க, சார் அவங்க போனாங்க ரெண்டு நாள் கழிச்சுறாங்க, நல்ல சம்பளம் நல்ல செட்டில்டு. ஸோ அந்த மாதிரி ரயில்வேல வேலை பார்க்குறவங்க இல்லை, பட் கூட்ஸ் வண்டியில் யார் வந்து பார்த்துட்ருக்கா அப்படின்னு ஒரு ஒரு இது பார்க்கணும், அவங்க யாருன்னு வர ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் சர்ச் போகிறாருந்து சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒன்று உண்டு, அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் அதில் பிஸ்னஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சர்ச் மெம்பர்ஸ் லிஸ்ட் எடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது பாஸ்டர், பாஸ்டர் ஒய்ஃபு, பாஸ்டர் ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள பாஸ்டர் சம்மந்தப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம். நிறைய பேருக்குலாம் பாஸ்டர்லாம் இது பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, வந்து பாஸ்டர் பண்ண மாட்டான்னு சொல்லி பாஸ்டர் அப்ரோச் பண்ணாமல் இருந்து கடைசியில் வந்து அவங்க லிஸ்ட்டு விட்டே போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து பிறகு வந்து அவங்க பிஸ்னஸ் வந்திருக்காங்க, ஐயோ நான் கூப்பிடாமல் போயிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரையும் கூப்பிடுறது என்கரேஜ் பண்ணல, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்புறம் வந்து நம்ம நாய்க்குள்ள டாக்டரு, நாய் வந்து முடி வெட்டி விட்றது, நாய்க்கு மருந்து போடுறது, அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு அவங்க கனெக்ஷன் எடுக்கலாம். போலீஸில் யாரும் வேலை பார்க்குறீங்களா பார்த்துட்டு அவங்கள வந்து எடுக்கலாம். எனக்கு தெரியாது போலீஸில் நீங்கள் எடுப்பீங்களா பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு, பட் போலீஸ் போலீஸில் வேறு பக்கம் நிறைய பேர் நெட்டமாக்கிட்டி பண்ணதை பார்த்துருக்கேன். எனக்கு கன்சல்ட்டிங் கால் கூட நான் நிறைய பேரோட பேசியிருக்கேன் போலீஸுக்கு. ஸோ போலீஸ் சொன்னோன்னா யார் யார் ஞாபகம் அது, எனக்கு வந்து இங்கே ரிலேட்டிவ் ஒருத்தரோட அங்கே ஞாபகம் வருது, அந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்க ஞாபகம் வருது. ஸோ அந்த மாதிரினா அவங்க கூட பேச முடியுமா, ஃப்ரெண்ட்ஷிப் அவங்கக்கிட்ட அந்த பிஸ்னஸ் பேச முடியுமா, காண்டாக்ட் லிஸ்ட் எடுத்து சொல்கிறேன். ஏதாவது வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு ஒரு ஹோட்டல் மேனேஜராக இருப்பார், ஒவ்வொரு இடத்துல ஹோட்டல் மேனேஜர், ஹோட்டல் செஃப்பு, அவர் மேனேஜர் அப்படின்னா அவர் அங்கே மேனேஜராக இருக்கார், அவர் அங்கே சூப்பர்வைசராக இருக்கார் அப்படின்னு ஒரு இது வரும். ஸோ அந்த லிஸ்ட்டு நீங்கள் எத்தனை பேர் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத எடுங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்போர்ட்ஸில் உள்ளாங்க, கிரிக்கெட்டு, கபடி, என்னென்ன ஹாக்கி, கொக்கோ, எது வாலிபாலு, இது ஃபுட்பாலு, இதில் எதுலேயாவது வந்து ஸ்போர்ட்ஸ் ஒன்று அவங்க ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்கா ஸ்போர்ட்ஸு லிஸ்ட் யாரவா அப்படி. ரெண்டாவது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அதை ஸ்போர்ட்ஸ் கொண்டு விடுவீங்க, அப்போ அந்த குழந்தைங்களோட அம்மா அப்பாவும் இருப்பாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டு அந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிஸ்ட்டு நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப முக்கியமானது வந்து டெய்லர்ஸ், நமக்கு வந்து எத்தனை டெய்லர் எவ்வளோ பேர் இருக்காங்க, டெய்லர் வந்து டெய்லர்ஸ் வந்து சில நேரம் இருக்கும் இல்லையா பேசுனது, இப்போ படிக்கிறவங்க டெய்லரிங் படிக்க வருவாங்க, டெய்லரிங் சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம அவங்கள்ட்ட போய் தைக்க போவோம், சின்ன காஜா பட்டன் கிட்ட நோக்கி இது இருப்பாங்க, சின்ன சின்ன வேலைகள் டெய்லரிங் பண்ணுவாங்க, இன்ஸ்டியூட் வச்சு நடத்துவாங்க. டெய்லர் அப்படின்னா அவங்களுக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது, எனக்கு வந்து நாலஞ்சு கடை வச்சு நடத்துகிற ஞாபகம் வரும், வீட்டில் தைக்கிறவங்க ஞாபகம் வரும், ஹவுஸ் ஒய்ஃப் ஞாபகம் வரும், டெய்லரிங் சொல்லிக் கொடுக்கவங்க ஞாபகம் வரும், அந்த மாதிரி. ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு யார் யார் பேர்லாம் ஞாபகம் வரும் அந்த ஒரு பெரிய லிஸ்ட் எடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்ரஸ், வெயிட்ரஸ் எடுத்துட்டிங்கன்னா எங்கேயாவது இடத்துல வெயிட்ரஸ் வேலை பார்ப்பாங்க இல்லையா, ஹோட்டலில் வேலை பார்ப்பாங்க, ஆர்டர் ஆர்டர் எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பார்ப்பாங்க. ஸோ வெயிட்டர்னு சொன்னோன்னே ஹோட்டலில் யாரெல்லாம் வெயிட்டர் வேலை பார்த்துட்ருக்கா, கல்யாணத்தில் ஏதாவது வெயிட்டர் வேலை பார்ப்பாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு நாங்கள் வெயிட்டர் பார்ப்பாங்க, அது யாரெல்லாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ கடைசியாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன், நம்மளோட வாட்டர் சப்ளை, நிறைய பேருக்கு வாட்டர் போடுவாங்க, தண்ணி கேங் போடுறது, தண்ணி பாட்டில் போடுறது அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ வாட்டர் கேங் யாரெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ நான் சொன்ன லிஸ்ட் எல்லாத்தையும் எழுதுங்க, எழுதிட்டு உங்களுக்கு சொன்னோன்னா யாரெல்லாம் ஞாபகம் வருதா, இது வந்து திரும்ப 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 நீங்கள் ஞாபகப்படுத்திட்டு இருங்க. ஒரு நாள் பார்த்தோன்னா ஞாபகம் வராது, ரெண்டு நாள் இல்லையே அவன் வாட்டர் கேங் தண்ணி தான் போட்டிருந்தான் அப்படின்னு அந்த ஞாபகம் வரும்.
ஸோ அந்த மாதிரி நம்பர் எழுது. காண்டாக்ட் லிஸ்ட் வந்து நினச்ச இடத்துல 2000 காண்டாக்ட்ஸ் எடுக்கலாம். இது எப்படி இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பார்ட்ஸை வந்து யூஸாக இருந்துச்சா பண்ணுங்கள். எப்படி பிளான் பண்ணி பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.